ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்காவின் கைமணம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து அப்டேட் ஆகும். இன்றைக்கி என்ன ரெசிபினா, ரொம்பவே ஆரோக்கியமான பச்சைப்பயிர் கடையல் அல்லது மசியல். இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுக்கலாம், அதில் பச்சைப்பயிரை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் வறுபடுட்டும் பச்சைப்பயிறு, அப்போ தான் சீக்கிரமாக வெந்துடும். ஃப்ளேம் சிம்மில் வச்சு நல்லா இந்த மாதிரி 2-3 தடவை பரட்டி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா பச்சைப்பயிர் வந்து நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டு தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது கூட பூண்டுப்பல் ஒரு 5-6 சேர்த்துக்கலாம். வரமிளகாய் 2 சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஜீரகம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 கைப்படி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1 தக்காளியை இந்த மாதிரி 4 கீறி விட்டு போடுங்க. இது கூட 1/2 சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. குக்கர் மூடி போட்டு 5-6 விசில் விட்டு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். 3 விசில் ஹையிலையும் 4 விசில் சிம்மிலையும் வச்சு எடுங்க. இப்போ பாருங்கள், விசில் அடங்கினோடனே நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், பச்சைப்பயிர் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. நம்ம ஊற்றின தண்ணியும் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா குழைய வெந்தாதான் நம்ம மத்தால கடைய முடியும். நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி மண் பானையில் எடுத்திருக்கேன். கடையிறதுக்காகவே நான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். பாருங்கள், உள்ளே கொத்து போட்டிருக்கோம். இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா இதில் கீரை, பருப்பு இதெல்லாம் போட்டு கடைஞ்சால் ஈஸியாக நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ இதில் நம்ம குக்கரில் வேக வச்சதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த பச்சைப்பயிரை மண்பானையிலையும் வேக வைக்கலாம். கொஞ்சம் டைம் பிடிக்கும், அவ்வளோதான். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வேக வச்சு நம்ம மண்பானையில் சேர்த்துட்டு இந்த மாதிரி கடைய ஆரம்பிச்சுக்கலாம். காலில் சூடுபடாமல் இருக்க இந்த மாதிரி துணி சைடில் வச்சு கடைய ஆரம்பிங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் கடைஞ்சி விடுங்க மத்தால. நல்லா மசிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கரண்டி வச்சு 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஜீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் தூள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து இப்போ இதை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம பச்சைப்பயிர் கடையல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்குள்ளேயே ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம இதை ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். டயட் ஃபாலோ பண்ணுறவங்களும் இந்த பச்சைப்பயிர் கடையலை வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கிட்டால் ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.